என் அன்பு இறை சமூகமே, ஷம்மா இறை நிகழ்ச்சி வழியாக புதுக்காலம் 27 வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் பயணிக்கக்கூடிய நாம் இன்றைய நற்செய்தியாக மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 2 முதல் 16 வரை உள்ள 2 நிலைகளை இன்றைய நாளில் நாம் தியானிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மார்க்கு 10:9. ஏன் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்க வேண்டும் என்றால், மார்க்கெதி நற்செய்தி அதிகாரம் 10:8, இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல். ஆதலால் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காமல் இருக்க வேண்டும். சரி, இன்றைய நற்செய்தியின் 2 நிலைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், 1 தீர்வுக்கு தீர்வை திருநூலே அல்லது திருவிவிலியமே, 2 விண்ணக வாசல் விளையாடும் குழந்தைகள் வழியே மார்க்கு 10:14. முதல் நிலை, தீர்வுக்கு தீர்வை திருநூலே அல்லது திருவிவிலியமே. எப்படி என்று பார்க்கின்ற போது, மார்க்கு 10:9 பிரிவினையா பாச பிணைப்பா என்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் பரிசேயர்கள் இயேசுவை அணுகி மார்க்கு 10:22 கணவன் தம் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். மார்க்கு 10:23, இது எதை வெளிப்படுத்துகின்றால், தீர்வுக்கு தீர்வை அவர்களுடைய திருநூலிலிருந்து. அதைத்தான் அவர்கள் பதில் மொழியாக சொன்னார்கள். அவர்கள் மோசே மனுவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். மார்க்கு 10:24. பார்த்தீர்களாம், மோசேனுடைய சட்டத்திலிருந்து இயேசு பரிசேயர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், மார்க்கு 10:5, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சமூகமே, தந்தையாம் கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆதாம் ஏவாளை ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார். மார்க்கு 10:26. அதனால்தான் மார்க்கெழுதிய நற்செய்தி அதிகாரம் 10:7, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல். மார்க்கு 10:8. எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று மார்க்கு 10:29 பார்க்கின்றோம். இதே நிகழ்வை சீடர்கள் இயேசுவிடம் மீண்டும் கேட்கின்றார்கள். அப்போது, இந்த திருமண உடன்படிக்கையினுடைய ஆழத்தையும் உண்மையும் உணர்ந்தவராய் இயேசு தம் சீடர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், மார்க்கு 10:11, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்போன் எவனும் அவருக்கு எதிராக உபச்சாரம் செய்கின்றான். அதே போன்று இயேசு அவர்களை நோக்கி மீண்டுமாக, தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் உபச்சாரம் செய்கின்றாள் என்று மார்க்கு 10:12 சொல்கின்றார். இளம்பிரை சமூகமே, 2 நிலையிலே விண்ணக வாசல் விளையாடும் குழந்தைகள் வழியே மார்க்கு 10:14. இது எப்படி என்று பார்க்கின்ற போது, மார்க்கு 10:13, சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இறைவசனம் 13 மார்க்கு 10 பார்க்கின்றோம், சீடர்கள் இந்த குழந்தைகளை அதட்டுகின்றார்கள். இதை கண்டு இயேசு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்று மார்க்கு 10:14 நாம் பார்க்கின்றோம். ஆக, இறையாட்சி இந்த விளையாடும் குழந்தைகளிடத்தில் இருந்தே வருகின்றது என்பதை மார்க்கு 10:15 நாம் பார்க்கின்றோம். இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார்.
மார்க்கு 10:16. என் அன்பு இறை சமூகமே, இன்றைய நாளில் நான் கற்றுக்கொண்ட நற்செய்தி என்னவென்றால், குடும்பங்கள் இணைகின்ற போதுதான் குழந்தைகள் வழியாக ஆசீர்வாதம் பிறக்கின்றது. மார்க்கு 10:16. கற்றுக்கொண்டதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாமே நன்பு இறை சமூகமே. இன்றைய நாள் இனிதாக இறை ஆசீர் இன்றும் என்றும் நன்பு இறை சமூகமே.